வெல்கம் டு சதன் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் அடுக்கு ஜாலர். இதுக்கு தேவையான பொருட்கள்ல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம டைரக்டா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஜாலர் தோசை செய்கிறதுக்கு தேங்காய் பால் வேணும். தேங்காய் பால் காண்டி இந்த மிக்சியில் தேங்காய், சோம்பு, பெரிய வெங்காயம் போட்டு அரைச்சி வடிகட்டி பாலாக எடுத்து வச்சுக்கோங்க. ஜாலர் தோசை மாவுக்காக ஒரு பெரிய மிக்சி ஜாரில் மைதா மாவு, ரெண்டு முட்டை, மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துருக்கேன். இதோடு நம்ம அரைச்சி வடிகட்டி வச்சுருக்க தேங்காய் பாலையும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி மாவை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டேன். இப்போ இதை ஒரு பவுலில் வடிகட்டி மாற்றி வச்சுக்கலாம். ஜாலர் மாவை வடிகட்டி இந்த பவுலில் மாற்றி வச்சுருக்கேன். இந்த கன்சிஸ்டன்சியில் தான் மாவு இருக்கணும். அப்போ தான் ஜாலர் கப்பில் இருக்க ஹோல் வழியாக அந்த மாவு கரெக்டாக ஃப்ளோ ஆகும். அதனால் இந்த கன்சிஸ்டன்சியில் மாவை நல்லா கரைச்சிக்கோங்க. ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி ஒரு சிட்டிகை பட்டைக்கிற மிளகாய் போட்டு வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதோட நான் தக்காளியும் ஆட் பண்ணுறேன். தக்காளியையும் வெங்காயத்தையும் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாடை போகிற வரை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போது ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூனுக்கு கம்மியாக மிளகாப்பொடி, சீரகப்பொடி, கறி மசால் பொடி சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற வரையும் நல்லா அதை வதக்கிக்கோங்க. மசாலா நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம கொத்துக்கறியை ஆட் பண்ணுறோம். கொத்துக்கறி ஆட் பண்ணி நல்லா அந்த மசாலாவோட வதக்கி விடுங்க. எப்பயுமே ஸ்டவ்வை சிம்மில் வச்சு செய்யுங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். என்னோடய ஒரு டச் என்னென்னா, இதில் நான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் சேர்ப்பேன். இப்போ நான் கொஞ்சம் கேரட்டை நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டும் கொஞ்சம் கொடமிளகாயும் நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் இப்போ இதோட ஆட் பண்ணுறேன். ஏன்னா குழந்தைங்க வந்து வெறும் மீட்டாக கொடுக்கறத விட அதோடு சேர்த்து இந்த காய்கறியும் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் என்னோடய டச் இது. நான் அதனால் அந்த மீட்டோட அந்த கேரட்டையும் கொடமிளகாயும் நான் சேர்த்துருக்கேன். எல்லாமே ஓரளவு மிக்ஸ் ஆகிற வரையும் நல்லா அதையெல்லாம் வதக்கி விடுங்க. ஸ்டவ் எப்பயுமே சிம்லேயே வச்சு செய்யுங்க. கொத்துக்கறி, வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் கறி வேகிறதுக்கு, வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா அதை வேக விடுங்க. இதுதான் அந்த ஜாலர் கப்பு. இதை வச்சு தான் நம்ம ஜாலர் தோசை ஊற்ற போகிறோம். இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். இப்போ வாங்க எப்படி ஜாலர் தோசை ஊற்றலான்னு பார்க்கலாம். சூடான தோசைக்கல்லில் அந்த கப்பில் அந்த ஜாலர் மாவை ஊற்றி நான் எப்படி செய்கிறேனோ அதே மாதிரி பண்ணுங்கள். ஒரு நெட் ஸ்ட்ரக்சரில் வர மாதிரி ஊற்றிக்கோங்க. இது மலேசியாலெல்லாம் ரொம்ப ஃபேமஸ், நாகப்பட்டினம் சைட்லலாம் ரொம்ப ஃபேமஸ் இந்த டிஷ்ஷு. அது நல்லா மேலே வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடலாம். நீங்கள் ஊற்றும் போது நல்லா கையை நல்லா சொலட்டி சொலட்டி ஊற்றுங்க. அப்போ தான் அந்த நெட் ஸ்ட்ரக்சருக்கு அந்த ஜாலர் தோசை வரும். இப்போ பாருங்கள் வெந்துடுச்சு நல்லா. இப்போ நான் இதை திருப்பி போடுறேன். இது மாதிரி நிறைய செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை எடுத்துறேன். கொத்துக்கறி நல்லா காய்கறியோட நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் நிறைய ஜாலர் சுட்டு வச்சுருக்கேன். இப்போ எப்படி நம்ம அடுக்கு ஜாலரை எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். ஜாலர் ரெடி, கொத்துக்கறி கிரேவி ரெடி. ஒரு முட்டையை மிளகுத்தூள் உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி ஸ்டஃப் பண்ணலான்னு பார்க்கலாம்.
ஒரு அடுக்கு ஜாலருக்கு மூணு ஜாலரை நான் வைக்கிறேன், பிளேட்டில் வைக்கிறேன், ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம ஸ்டஃபிங், கொத்துக்கறி காய்கறி ஸ்டஃபிங்கை நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வெறும் கொத்துக்கறி கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் அதில் வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கேன். ஸோ அதை ஸ்டஃப் பண்ணிவிட்டு நல்லா பேக் பண்ணும், இந்த பக்கம் இந்த பக்கம் இப்படி நல்லா பேக் பண்ணிக்கோங்க. இந்த பேக்கிங் தான் முக்கியம், ஏன்னா அந்த ஸ்டஃபிங் வெளியே வந்துடக்கூடாது. அதுக்காண்டி நல்லா பேக் பண்ணிக்கோங்க. ஃபினிஷிங்காண்டி நம்ம வந்து முட்டையை வந்து அதில் பேஸ்ட் பண்ணுறோம். முட்டையை அதில் பேஸ்ட் பண்ணால் அது நல்லா புடிச்சிக்கும். நம்ம தவாலில் போடும்போது அதுவும் நல்லா ஒரு வித்தியாசமான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அந்த முட்டையும். ஸோ இப்போ நான் அந்த தவாலை மாற்றிட்டேன். இது மேலே கொஞ்சம் அந்த அடித்து வச்சுருக்க முட்டையை லேசாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. லேசாக அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அதை நல்லா லோ ஃப்ளேமில் அதை அப்படியே வேக விடுங்க. இப்போ வாங்க அடுத்து நம்ம இன்னொரு அடுக்கு ஜாலர் பண்ணலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு நெட்டு, அடுத்து ஒரு ஜாலர் வச்சுக்கோங்க. மூணு ஜாலர் ஒரு அடுக்கு ஜாலருக்கு நான் வச்சுருக்கேன். சில பேர் ரொம்ப பெருசாக செய்வாங்க. ஸோ இப்போ நான் வந்து மூணு ஜாலர் வச்சு நடுவில் கொத்துக்கறி வச்சுருக்கேன். அதே மாதிரி அழகாக பேக் பண்ணுங்கள், வெளியே வராத அளவுக்கு பேக் பண்ணி. அதே மாதிரி முட்டை கோட்டிங் கொடுத்துருங்க. சில பேர் முட்டை விரும்பலைன்னா நீங்கள் பேசாமல் மைதா மாவை கரைச்சி அது மேலே கோட்டிங் கொடுத்தீங்கன்னா அதுவும் நல்லா பிடிச்சிக்கும். இந்த முட்டை வந்து நல்லா கொஞ்சம் ரிச்சாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும்ன்றதுனால அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க நான் தவாவில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அது மேலேயும் கொஞ்சம் முட்டை அடித்து வச்சுருக்கத மேலே அதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு திருப்பி திருப்பி விடுங்க. நல்லா அது வந்து ஒரு பாருங்கள், நான் முட்டையை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். நீங்களும் அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அது அதோட மிக்ஸ் ஆகி நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா பாருங்கள். நான் லோ ஃப்ளேமில் இந்த அழுக்கு ஜாலர் எல்லாம் போட்டிருக்கேன். இப்போது இது நல்லா வெந்துடுச்சு, பார்க்கவே ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இதை இப்போ நம்ம சர்வ் பண்ணுவோம். நம்மளோட அடுக்கு ஜாலர் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு டெலிஷியஸான ரிச்சான ஃபுட்டும் கூட. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.